அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுபாஷினி சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க. வரமிளகா 6, முந்திரி 10, இதை வந்து நல்லா கொரகொரன்னு அரைச்சிக்கோங்க. இதில் வந்து ஒரு 2 நல்லா பழுத்த தக்காளியையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டாக அரைச்சிருங்க. ஒரு வடைச்சட்டி வச்சு அதில் 2 கரண்டி, சின்ன கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு 1/2 ஸ்பூன், பட்டை 2, மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது 3 சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வணங்கும் போது வந்து அந்த டேஸ்ட்டே தனியாக இருக்கும். அதனால நல்லா வணக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வணங்கிருச்சு. இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. அடி பத்திருச்சுன்னா ஒரு மாதிரி கருகுவாடை வந்துடும். இப்போ பாருங்கள், லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதில் வந்து நாம் இஞ்சியும் பூண்டும் அரைச்சது 1/2 ஸ்பூனுக்கு சேர்த்திருக்கிறோம். நல்லா வணக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே கண்டிப்பாக அடி பத்தறக்க ஆரம்பிச்சிரும். இப்போவே லைட்டாக பற்றியிருக்க பாருங்கள். இதில் வந்து சுத்தம் பண்ணின 1/2 கிலோ சிக்கன், பிராய்லர் சிக்கன் தான் சேர்த்திருக்கேன். அதுவும் கல்லுப்பு 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. இப்போது நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லைங்களா, விழுது அது போக இருந்ததெல்லாம் மிக்சியில், அதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்ந்து இதில் கலக்கிக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா தூள் 1/1 ஸ்பூன் சேர்த்திருக்கு. சிக்கனை வந்து நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கணும். அங்கே கடையில் வாங்கிட்டு வந்ததுலேயே கிட்டத்தட்ட 2-3 தடவை சுத்தம் பண்ணிக்கலாங்க. இல்லைனா அதில் வந்து ஒரு மாதிரி அந்த பிளட் ஸ்மெல் அடித்ததுன்னா நம்மளுடைய சமையலே வந்து நல்லா இருக்காது. இப்போ நம்ம அந்த மிக்சி ஜாரில் இருந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதையும் இது கூட சேர்த்திட்டோம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் போதும். இல்லை முடிஞ்ச அளவுக்கு சிம்மில் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாகவே குக் ஆயிரும். எல்லாமே சிக்கன் எல்லாமே பஞ்சு போல் வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து தேங்காய் வந்து 2 சில், இல்லைன்னா சின்ன மூடி தேங்காய் இருக்கு இல்லைங்களா, அதையும் மிக்சியில் ரொம்ப நைஸாக அரைக்காமையும் கொஞ்சம் கொரகொரப்பாக இல்லாமையும் ஒரு அளவுக்கு அரைச்சி இதில் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் தண்ணியும் சேர்த்திக்கலாம். ஏன்னா தேங்காய் வந்து பச்சைவாடை போகிற வரைக்கும் கண்டிப்பாக இது வணங்க வேண்டியது வரும். அதனால தான் தண்ணி சேர்த்திருக்கோம். இப்போ பாருங்கள், சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிருச்சு. உப்பு காரம் எல்லாமே அளவாக இருக்குது. உப்பு 1/3 டீஸ்பூன் கூட சேர்த்திக்கலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதில் வந்து 2 கொத்தமல்லி தலையை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணினதை சேர்த்திருக்கிறோம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.